அப்படிங்கிறவர் எப்படி சிறந்த தலைவராக இருக்க முடியும்? எப்படி தலைவராக இருக்க முடியும்? நல்லா ஆட்சி கொடுப்பேன் எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் நல்லா ஆட்சி கொடுத்தாருன்னு யார் சொல்கிறது அவருக்கு? ஒரு கொடுமை நடக்குது தமிழகத்தில். வெற்றிடம் உருவாயிருக்கு, அதை நான் நிரப்பிட்டு தான் உட்காருவேன்னு ரஜினிகாந்த் ஏதோ ஒரு அதாங்க அதுதான் அதுதான் அவர் வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்காரு, வேற எதுக்கும் வரல. நாங்கள் எங்களுக்கென்று தனித்த இடத்தை உருவாக்கி கொண்டு போகிறோம். வெற்றிடம் நாற்காலியில் இருந்த ஆளுகள் இல்லை, நம்ம வந்து உட்காரலாம்னு நினைக்கிறது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று, எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, யோசிச்சு பாருங்க. அதான் அவருக்கு அது ஒன்றும் அடிப்படையே தெரியல. ரொம்ப நாளாக எங்கள் பிள்ளை ஆங்கிலத்திலாம் படிச்சுட்டு ஆங்கிலத்திலாம் பேசிட்டுருக்குது. பேசிட்டு அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் எல்லா நாடுகளுமே வேலை பார்க்குறாங்க. தமிழ் ஏன் வாழலை? தமிழை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ் ஏன் வாழலை? இதையே அப்படியே போய் கர்நாடகாவில் போய் எல்லோரும் இங்கிலீஷ் படிங்க, கன்னடன் வாழ்ந்தால் தான் கன்னடம் வாழும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்களேன் பார்ப்போம். கழுத்தை அறுத்து போட்டுருவாங்க இங்கே. சித்தராமையா கன்னடம் படித்தாதான் கர்நாடக மாநிலத்தில் வேலைங்கிறாரு.